வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கின்ற உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 12ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2023 வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கை இந்திய ஒப்பந்தங்களானது தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இலங்கை தன்னுடைய செயற்பாட்டை தொடர்கிறது. சீனாவுடன் தன்னுடைய நேசக்கரத்தை எப்போவுமே பற்றி வைத்து கொண்டிருக்கிறது. இந்தியா சொல்கின்ற விடயங்களிலே கரிசனை செலுத்துவதாக இல்லாமல் இருந்தாலும் இந்தியா இலங்கையை மன்னித்து கொண்டு தொடர்ச்சியாக ஒப்பந்தத்துக்கு மேல் ஒப்பந்தங்களை போட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த 13வது திருத்தம் பல ஆண்டுகள் கடந்திருந்தாலும், 36 ஆண்டுகள் கடந்திருந்தாலும் அந்த திருத்தத்தை எந்த விதத்திலும் நடைமுறைப்படுத்த இலங்கை சம்மதிக்கவும் இல்லை, முயற்சி எடுக்கவும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக இந்தியா ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. நேற்றைய தினமும் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய எச்சரிக்கையை தாண்டி சீனாவினுடைய கப்பல் இலங்கைக்கு வருகிறது. ஆனால் இலங்கை அதற்கு சம்மதம் அளித்திருக்கிறது. இந்தியா எச்சரித்திருக்கிறது. ஆனால் சீனா இப்பொழுதும் வருகிறது. இவ்வாறு செல்கிறது இலங்கை, சீனா, இந்தியா என்கின்ற இந்த 3 நாடுகளுக்கு இடையிலான செயல்பாடுகள். இதே நேரத்திலே உலகத்தை எடுத்துக்கொண்டு சொல்வோமாக இருந்தால், உலக செய்திகளிலே உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை தாண்டி இப்பொழுது இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையிலான பிரச்சனைகள் இப்பொழுது பேசுபொருளாகி இருக்கிறது. இந்த நேரங்களிலே இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, சீனாவின் தந்திரத்துக்குள் சிக்கக்கூடாது இலங்கை. இந்திய வெளிவகார அமைச்சர் இலங்கையில் வைத்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கை போன்ற இந்து சமுத்திர பிராந்திய நாடுகள் நடைமுறை சாத்தியமற்ற திட்டங்களையும் தீர்க்க முடியாத கடன்களையும் பெற்று சீனாவின் கடன் பொறிக்குள்ளே சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். இந்து சமுத்திர எல்லை நாடுகளின் சங்கத்தின் மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக இலங்கை வந்திருக்கக்கூடிய அவர், சாத்தியமற்ற திட்டங்கள், தீர்க்க முடியாத கடன்கள் தொடர்பாக இந்து சமுத்திர பிராந்திய நாடுகள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த திட்டங்களின் பின்னால் உள்ள அபாயங்களை நாடுகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை மேற்கு நாடுகள் சீனாவின் கடன் பொறி ராஜதந்திரம் என வர்ணிக்கின்றன. ஐநா தீர்மானத்தின்படி இந்து சமுத்திர பிராந்தியம் ஒரு திறந்த சுயாதீன பிராந்தியமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்து சமுத்திர எல்லை நாடுகளின் சங்கத்தின் தலைமை பதவி இதுவரையிலே பங்களாதேஷிடமிருந்து தற்போது தலைமை பதவி இலங்கைக்கு மாறியுள்ளது. இந்த நிலையிலேயே இந்த வெளிவார அமைச்சர், இந்தியாவினுடைய வெளிவார அமைச்சர் இந்த விடயங்களை அறிவுரையோடு கூடிய எச்சரிக்கையாக தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளில் பதிவாகியிருக்கிறது. இதே நேரத்திலே சீன கடன் சீரமைப்பு நீடிக்கிறது இழுபறி என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு எதுவும் தெரியாதென கைவிரித்திருக்கிறது IMF எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலே கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலே விசேட உடன்பாடு எதுவும் எட்டப்பட்டுள்ளதா என்கின்றது தொடர்பாக தமக்கு எதுவும் தெரியாதென IMF தெரிவித்திருக்கிறது. ஆனால் நேற்றைய பத்திரிகைகளிலே சீனா சம்மதித்திருப்பதாக ஒரு செய்தியை நாங்கள் படித்திருந்தோம். பல்கலைக்கழக விடுதிகளிலே இனிமேல் திடீர் சோதனை என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்களின் விடுதிகளில் இரவு வேளைகளில் திடீர் சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றன. இதனிடம் இந்திய பிரதமருக்கு மீண்டும் ஒரு கடிதம் என்கின்ற செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து எமது நிலைமைகள் தொடர்பாக தெளிவுபடுத்தி தீர்க்கமான முடிவை எட்டுவதற்கு 7 கட்சி தலைவர்கள் முயற்சிப்பதாகவும் அது தொடர்பாக முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அண்மையிலே 20ஆம் தேதி ஹர்த்தால் தொடர்பாகவும் இந்த கட்சிகள் ஒருமித்து முடிவெடுத்திருக்கின்றன. முன்னதாக கடிதம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்திய பிரதமருக்கு. ஆனால் அது தொடர்பான விளைவுகள் அல்லது அது தொடர்பான பெறுபர்கள் என்னவும் தெரியாத நிலையில் மீண்டும் ஒரு கடிதம் என்கின்ற ரீதியிலே அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. ரணிலுக்கு வழங்கும் ஆதரவை மீள் பரிசீலனை செய்ய நேரும் என்று திரு விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்திருக்கிறார். ஒரு ஆசனத்தை வைத்துக் கொண்டு அவரும் தொடர்ச்சியாக தனது பக்கத்தால் செய்திகளை வரும்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார். தொடர்ச்சியாக அவர் சார்ந்த செய்திகளை பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. மீதி தமிழ் ஆசனங்களை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்குரிய செய்திகள் சற்றே குறைவாகவே பத்திரிகைகளிலே
நாங்கள் பார்க்கின்றோம். எமது ஆதரவை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்குவது என்பது தொடர்பிலே அவருடைய செயற்பாடுகளை பொறுத்தே எமது அந்த முடிவு இருக்கும் என்கின்றபடியங்களை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இதே நேரத்திலே ஓட்டோ சாரதிகள் யாழிலே போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். முச்சக்கர வண்டி சாரதிகள் நேற்று யாழ்ப்பாணத்திலே ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகள் பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியிலும் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களிலே அவர்களுடைய அத்துமுறைய சில செயற்பாடுகளே இன்றைய இந்த நிலைக்கு காரணம் என பொதுமக்கள் தங்களுடைய விமர்சனங்களை பதிவு செய்ததையும் பார்க்க முடிந்திருந்தது. இதே நேரத்திலே நசீரின் இடத்துக்கு அலி ஷாகிர் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நசீர் அகமட்டினுடைய இடம் பெற்றிடமாகியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதித்துவம் செய்யும் அலி சாஹிர் மௌலானா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய கட்சி தாவலை தொடர்ந்து நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு அவருக்கு எதிராக முடிவடைந்திருக்கிறது. இவ்வாறு ஒரு கட்சியினூடாக பாராளுமன்றம் வந்து இன்னொரு கட்சியிலே இணைந்து அமைச்சு பதவி பெற்றது தவறு என சொல்லி அவருடைய பாராளுமன்ற இடத்தை வெற்றிடமாக்கி இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவருக்கு அடுத்ததாக அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய குறித்த நபர் அதாவது நசீர் அகமதினுடைய இடத்துக்கு ஷாகிர் மௌலானா அவர்கள் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதே நேரத்திலே சைக்கிளிலிருந்து வீழ்ந்தவர் மரணம் என்கின்ற இவ்வாறான இறப்பு செய்திகளும் நாளாந்தம் பத்திரிகைகளிலே முன்பக்கத்தில் இடம் பிடிக்கின்றன. நேற்றைய பத்திரிகைகளிலும் இவ்வாறான செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைய பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கிறது. ராஜசிங்கம் வயது 52 என்பவர் உயிரிழந்திருக்கிறார். இவர் சைக்கிளிலிருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உள்ளவற்றையும் பறிக்கும் உடனடி கடன் செயலிகள் என்கின்ற செய்தி ஒரு கணனி பிரிவினுடைய எச்சரிக்கையாக தரப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமானபடி அமைது இன்றைய காலகட்டத்திலே மக்கள் பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் மேலும் ஒரு சிக்கலை இது தரப்போகிறது. இணையமூடாக உடனடியாக கடன் வழங்கும் செயலிகள் தொடர்பாக மக்களை எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செயலிகளுக்கு தங்களுடைய சொந்த விடயங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒப்பந்த அடிப்படையிலே அவற்றை முழுமையாக படிக்காமல் அவசர தேவைக்காக கடன்களை பெற்று அந்த விலைக்குள்ளே சிக்க வேண்டாம். எனவே இது தொடர்பாக விழிப்பாக இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அது தொடர்பாக மிக நீண்ட விரிவான ஒரு அறிக்கையும் தரப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் எதுவாக இருந்தாலும் அலுவலகங்களை கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களிடமிருந்து நேரடியாக சென்று அதனுடைய விவரங்களை பெற்று அவசர தேவையை பூர்த்தி செய்யலாம். ஆனால் ஆன்லைன் மூலமாக இவ்வாறு கடன்களை பெறுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை அவர்கள் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கணனி அவசர பிரிவானது இந்த விடயங்களை மிகவும் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கை இந்தியா இடையே 3 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் பின்னர் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் இணைக்கப்பட்டதான செய்திகளும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. இலங்கை இந்தியா இடையே 3 ஒப்பந்தங்கள் நேற்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் வீட்டு திட்டத்தை இணையமூடாக ஆரம்பிக்கும் நிகழ்வும் நடைபெற்றதாக அந்த செய்திகளில் தரப்பட்டிருக்கிறது. மேலும் மருத்துவ தவறால் சிறுமியினுடைய கை துண்டிக்கப்பட்ட விடயம் கடந்த காலங்களிலே மிக முக்கியமான விடயமாக பேசப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த விடயம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து அது சற்றே அமைதியாக இருந்து வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று அந்த செய்தி மீண்டும் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே காய்ச்சலுக்காக சேர்க்கப்பட்ட 8 சிறுமியினுடைய கை அகற்றப்பட்ட விடயம் தொடர்பான செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. குறித்த விடயத்திலே சம்பந்தப்பட்டவர்களை சந்தேக நபர்களாக பெயரிட வேண்டும் என்று சிறுமி சார்பாக நீதிமன்றத்திலே முன்னிலையான சட்டத்தரணி கோரிக்கை வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த விடயம் மிக விரிவாக தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே காய்ச்சல் காரணமாக சேர்க்கப்பட்ட 8 சிறுமியின் இடது கை மணிக்கட்டுக்கு அகற்றப்பட்ட விடயம் விடுதியில் கடமையில் இருந்தவர்களுடைய கவனையினமே இதற்கு காரணம் என குற்றத்தை பெற்றோர் சாட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் சிறுமியினுடைய கை அகற்றப்பட்ட சம்பவம் தொடர்பிலே பெற்றோர் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அந்த செய்தி விரிவாக செல்வதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வெளிநாடு அனுப்புவதாக யாழிலே பண மோசடிகள் இடம்பெறுகிறது.
காணி மோசடிகளும் அதிகரித்திருக்கிறது. யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் இந்த விடயங்களை எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுக்காகவும் தெரிவித்திருக்கிறார். வெளிநாடு அனுப்புவதாக கூறி யாழ்ப்பாணத்திலே பாரிய பண மோசடிகள் மற்றும் காணி மோசடிகள் அதிகரித்துள்ளது. இது தொடர்பிலே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் மஞ்சுள செனரத் கேட்டுக் கொண்டுள்ளார் என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே ஜெயசங்கருடன் ரணில் விசேட சந்திப்பு, 10,000 வீட்டு திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்திய அரசின் நிதி பங்களிப்புடன் மலையகத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள 10,000 வீட்டு திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கைச்சாத்திடப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே ஜெயசங்கரை சந்திக்க அனுமதி தாருங்கள், தமிழ் தலைவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கரை சந்திப்பதற்கு தமக்கு அனுமதி வழங்குமா தமிழ் தலைவர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே சிறுமியினுடைய கை துண்டிப்பு, வைத்தியர்கள் தாதியர்களை உடனடியாக கைது செய்ய நீதிமன்றத்திலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே நாங்கள் ஏற்கனவே பார்த்த சிறுமி வைசாலினுடைய அந்த வழக்கு, அந்த வழக்கினை தொடர்ந்து அந்த சிறுமி சார்பாக ஆஜரான சட்டத்திரணிகள் நீதிமன்றத்திலே மேற்படி கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். தூச்சக்கர வண்டியிலிருந்து வீழ்ந்தவர் மரணம் அடைந்திருக்கக்கூடிய செய்தி இது பரத்துறையிலே இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். நாட்டின் எதிர்காலம் தொழில்நுட்பம், பசுமை துறை, ஜனாதிபதி ரணிலுடைய கருத்து என்று செய்தியாகப்பட்டிருக்கிறது. நாட்டின் எதிர்காலம் தொழில்நுட்பம் மற்றும் பசுமை துறை என்பவற்றிலேயே தங்கியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். காங்கேசந்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை மீண்டும் தாமதம், அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதால் ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நீண்ட இழுவரைக்கு பின்னர் அந்த சேவையானது ஆரம்பிக்கப்பட்டது, பின்னர் மீண்டும் பிற்போடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளாக அவை அமைந்திருக்கின்றன. கோழி இறைச்சி, நெத்தலி ஆகியவற்றுடைய விலைகள் குறைக்கப்பட உள்ளதான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே ஓட்டோ உரிமையாளர்கள் யாழிலே கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் காலத்தை இழுத்தடிக்கும் ரணில் விக்னேஸ்வரன் எம்பி விசனம் வெளியிட்டிருக்கிறார். நேற்றைய பத்திரிகைகளிலும் இவ்வாறான செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். தமிழ் மக்களின் வாக்கு தேவை இல்லையா என கேள்வி கேட்டு ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பிய விடயமும் நாங்கள் நேற்று விரிவாக பார்த்த விடயங்கள். முழுமையான ஒத்துழைப்பை இலங்கைக்கு வழங்குவோம் என சர்வதேச நாணய நிதியம் உறுதியளித்திருக்கிறது. கடனை நிலைநிறுத்துவதற்கான இலங்கையின் முயற்சிகளுக்கு சர்வதேச நாணய நிதியம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறது. குழந்தைகளின் உயிரிழப்பு வீதம் அதிகரித்திருக்கிறது. இந்த தகவல் அதிர்ச்சி தகவலாக இப்போது வெளியாகி இருக்கிறது. எனவே இது குறித்து பெற்றோர் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இதனிடத்திலே உயர்தர பரீட்சைக்கான நேர அட்டவணை வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. சாகும் வரைக்கும் அரசியலில் ஈடுபடுவேன் என மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அதிரடியாக அறிவித்திருக்கிறார்கள். 2 தவணை காலங்கள் முழுமையாக ஜனாதிபதியாக இருந்தவர், பின்னர் தொடர்ச்சியாக அவர்களுடைய குடும்பத்தினர் அரசியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மையிலே மக்களால் நிராகரிக்கப்பட்டு மக்கள் போராட்டம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியிருந்தாலும் தொடர்ச்சியாக அவர்கள் தங்களுடைய அரசியலிலே ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. நேற்றைய தினங்களிலும் முன்னாள் பிரதமர், முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷவுடைய கருத்துக்களை நாங்கள் பார்த்திருந்தோம். அவருடைய மகன் நாமல் ராஜபக்ஷவுடைய கருத்துக்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைய பத்திரிகைகளிலும் இது தொடர்பான செய்திகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் இந்திய பிரதமரை சந்திக்க கடிதம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 7 தமிழ் கட்சிகள் இணைந்து அனுப்புகின்றன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க தமிழ் கட்சிகள் நாட்டம், விக்னேஸ்வரன் எம்பி இதனை தெரிவித்திருக்கிறார். 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த இலங்கை ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து கோருவதற்கு 7 தமிழ் கட்சிகளும் முயற்சிப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்று புதன்கிழமை யாழ் நல்லூர் பகுதியிலே அமைந்துள்ள விக்னேஸ்வரனின் வாசஸ்தலத்திலே 7 கட்சிகளின் சந்திப்பின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் தமிழ் கட்சிகளுடன் சந்திப்பு இல்லை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் தமிழ் கட்சிகளை சந்திக்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய குறுகிய கால வரியாக இது பார்க்கப்படுகிறது. எனவே அதிக அளவான சந்திப்புகள் இதுவரை இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் மேலும் சந்திப்புகளால் பெருமளவிலே பயனில்லை என்று அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். இந்தியா இலங்கை மீது இருக்கக்கூடிய அந்த பார்வையானது தொடர்ச்சியாக மென் பார்வையாகவே இருக்கிறது.
எனவே இது தொடர்பாக இவர்களால் தமிழ் மக்களுக்கு பயனில்லை என்கின்ற விடயங்களை தொடர்ச்சியாக அரசியல் அவதானிகள் தங்களுடைய கருத்துக்களிலே பதிவு செய்து வருகிறார்கள். இதே நேரத்திலே நேற்று ஜனாதிபதியை சந்தித்திருக்கக்கூடிய ஜெய்சங்கருடைய புகைப்படம் இணைக்கப்பட்டதான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. மூன்று உடன்படிக்கைகளிலே கைச்சாத்திடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயங்கள். மூடி மறைக்க முயற்சியா ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் தேசிய கத்தோலிக்க சபையை அனுப்பியிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலே நீதியானதும் வெளிப்படையானதும் முழுமையானதுமான விசாரணையை கோரி தேசிய கத்தோலிக்க சபையால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தினூடாக நாட்டிலே 99% விசாரணைகள் முடிவடைந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தை நிராகரித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தினூடாக தெரிவாகும் ஜனாதிபதி இந்தியாவின் ஜனாதிபதி போல் இருக்க வேண்டும். நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமையை நீக்கி பாராளுமன்றத்தினூடாக ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்படுவாராக இருந்தால் அவர் இந்தியாவின் ஜனாதிபதியை போன்று அதிகாரங்கள் இல்லாதவராகவே இருக்க வேண்டும். இதனால் நிறைவேற்ற அதிகாரம் கொண்டவரை பாராளுமன்றத்தினூடாக தெரிவு செய்வது பொருத்தமற்றது என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். இன்றைய இந்த காலகட்டத்திலே இடம்பெறக்கூடிய அரசியல் மாற்றங்களுக்கு இவரும் ஒரு காரணியாக இருக்கிறார் என்பது வரலாறு. இதே நேரத்திலே மீண்டும் QR முறை வருமா என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. எரிபொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் மீண்டும் தேசிய எரிபொருள் உரிமம் அல்லது QR குறியீடு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரர் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினங்களிலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே இது தொடர்பான விடயங்கள் அவதானிக்க முடிந்திருந்தது. அதிகளவாக எரிபொருள் கொள்வனவுகளிலே மக்கள் ஈடுபடுவதையும் பார்க்க முடிந்திருந்தது. இதே நேரத்திலே பாதாள உலக குழுக்களினுடைய மோதல் உச்சக்கட்டத்தில் இருப்பதாகவும் 9 மாதங்களில் 49 பேர் சுட்டுக்கொலை என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. பாதாள உலக ஆயுத குழுக்களால் 4ஆம் மேற்கொள்ளப்படும் மனித கொலைகளால் தென் மற்றும் மேல் மாகாண மக்கள் பெரும் அச்சமடைந்திருப்பதாகவும் 9 மாதங்களிலே ஆயுதமேந்திய பாதாள உலக குழுக்களால் 49 பேர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டதாகவும் இதுவரை இடம்பெற்ற பாதாள உலக குழுக்களினுடைய கொலைகள் பெரும்பாலானவை தென் மற்றும் மேல் மாகாணங்களில் பதிவாகி இருக்கின்ற காரணத்தால் தற்போது காலி மாத்திரை எல்பிட்டிய ரத்கம போன்ற பிரதேசங்களிலே மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர பெரிதும் அச்சப்படும் சூழ்நிலை காணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் நேற்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்திருந்தோம். இராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருவர் துப்பாக்கிகளோடு கைது செய்யப்பட்ட விடயங்கள், அதாவது இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டிலே அவர்கள் சம்பந்தப்பட்ட காரணத்தால் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்திய மீனவர்களுக்கு இங்கு ஒரு வினாடி கூட இடமில்லை, இது அரசின் முடிவு என்கிறார் அமைச்சர் டக்ளஸ் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்திய இழுவை படகுகளுக்கு இலங்கை கடலில் ஒரு வினாடி கூட இடமில்லை என்பதுதான் அரசாங்கத்தின் முடிவென கலத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். களவு 800 ரூபாய் செலவு 3 கோடி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 800 ரூபாய் பெறுமதியான மிளகு திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட இருவர் தொடர்பான வழக்கு நடவடிக்கைகளுக்காக அரசு சொந்தமான எல்கடுவ பிளான் பெருந்தோட்ட நிறுவனத்தால் 2,74,00,000 ரூபாய் செலவாகியுள்ளதாக பாராளுமன்ற கோப் குழுவின் ஊடாக தெரிய வந்திருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த கோப் குழுவின் ஊடாக பல விடயங்கள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. அது தொடர்ச்சியாக நீதி பெற்றுக் கொடுக்கும் வரை நகருமா என்பதே கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது. இதனிடத்திலே தரமற்ற மருந்துகளை கொண்டு வந்து மரணப்படுகைக்கு மக்களை தள்ளுகின்றனர் என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் சஜித் அவர்கள். பலமான எதிர்கட்சி நாட்டில் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கின்ற போது இவ்வாறான கருத்துக்களை அவர் தொடர்ச்சியாக பதிவு செய்வதையும் பார்க்க முடிகிறது. துண்ணாலையிலே கைக்குண்டுடன் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஹெரோயினும் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. வடமராட்சியின் பிரபல போதைப்பொருள் வியாபாரிகள் இருவர் கைக்குண்டுகளுடன் மோட்டார் சைக்கிளிலே பயணித்த போது கைது செய்யப்பட்டுள்ளதாக நெல்லியடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வைசாலினுடைய கையகற்றப்பட்ட வழக்கு விசாரணை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாங்கள் இதுவரை பார்த்த 3 பத்திரிகைகளிலும் குறித்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சிறுமிக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் என்பதே மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. முன்பக்க செய்திகளை கடந்து உட்பக்க செய்திகளிலே இரணைமடி விவசாயிகளிடமிருந்து அதிகளவு நிதி அறவிடப்படுவதாக பிரதேச விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதே நேரத்திலே இளைஞனை கட்டி வைத்து உடைமைகளை அபகரித்த கும்பல் தொடர்பாக 2 பெண்கள் உட்பட 6 பேர் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் பதிவாகியிருக்கிறது. தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி, மோடியை சந்திப்பதற்கு தமிழ் கட்சிகள் முயற்சி. விக்னேஸ்வரன் வீட்டிலே கூடி ஆராய்ந்திருக்கிறார்கள்.
மோடி அவர்களை சந்திப்பதற்கான விடயங்கள், அதனைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழ் மக்களின் நிலைகள் குறித்து தெளிவுபடுத்தி தீர்க்கமான முடிவென்று எட்டுவதற்கு தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்திருக்கக்கூடிய இந்த 7 கட்சிகளும் இணைந்து கடிதம் ஒன்றை அனுப்ப தயாராக இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே ஜனாதிபதியை நேற்று சந்தித்திருக்கிறார் இந்திய வெளிவகார அமைச்சர். 2 ஒப்பந்தங்களும் அங்கே கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளிலே 3 ஒப்பந்தங்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளின் மேற்பார்வையிலேயே ஈஸ்டர் தாக்குதல் குறித்து விசாரணை கத்தோலிக்க திருச்சபை மீள வலியுறுத்தி இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி அண்மையிலே ஜெர்மன் தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணலிலே சர்வதேச விசாரணை நடைபெறாது, நாம் ஏற்கனவே கத்தோலிக்க ஆயர்கள் சபையோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், எனவே இது தொடர்பாக வெளிநாடுகளுடைய உதவி தேவையில்லை என அவர் தெரிவித்திருந்தார். இதே நேரத்தில் நாகப்பட்டினம் காங்கேசந்துறையிடையே கப்பல் சேவை சனி அன்றே ஆரம்பமாகிறது என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 12ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் ஆரம்பிக்கப்படும் என சொல்லப்பட்டிருந்தது. அமைச்சர்கள் பங்கேற்கின்ற காரணங்களால் பாதுகாப்புகள் மேம்படுத்தப்பட வேண்டும், அதன் காரணங்களால் சனி அன்றே ஆரம்பிக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இனிவரும் நாட்களிலும் இது தொடர்பான கால இழுத்தடிப்பு செய்யப்படுமா என்கின்ற விடயங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியவையாக இருக்கிறது. மார்ச் மாதம் ஆரம்பித்த கப்பல் சேவை இது. உறுதியளித்த விடயங்களை ரணில் நிறைவேற்றவில்லை. விக்னேஸ்வரன் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைத்திருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் உறுதியளிக்கப்பட்ட பல விடயங்கள் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை என சுட்டிக்காட்டி தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றினை எழுதியிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலை பிற்போட ஆதரவளிக்காத மொட்டு கட்சி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய ஜனாதிபதி பதவிக்காலம் முடிவடைந்த கையோடு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே எமது கட்சியின் நிலைப்பாடாகும் என பெரமுன தெரிவித்திருக்கிறது. பெரமுனவுக்குள்ளே யார் ஜனாதிபதியாக அடுத்த வேட்பாளராக இருக்கப் போகிறார்கள் என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கிறது. தந்தை ஜனாதிபதி என்பதற்காக மகனும் ஜனாதிபதியாக முடியுமா கேள்வி எழுப்புகிறார் நாமல் ராஜபக்ஷ என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பதில் போலீஸ் மாதிபராக நிலந்த ஜெயவர்த்தன நியமனம் என்கின்ற செய்திகளும் அரசியலை வேண்டாம் கூறுகிறார் அமைச்சர் அலி சப்ரி என்கின்ற செய்திகளும் இன்றைய தின முன்பக்கங்களிலே இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. 4ஆம் தேதியின் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்ட் என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.